சத்குரு. நம்மளோட ஆசிரமத்திலேயே சார், இப்போ 1983 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரீயாக தான் எல்லா இடங்களையும் யோகா சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு வரும்போது வந்து ஒவ்வொரு டேம் படி ஃபீஸஸ் அப்படின்ட்டுருக்கு. ஒரு பேக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒருத்தவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு வெளியே வரும்போது 20,000 ரூபாய் கட்டிட்டு வெளியே வர்றாங்க. ஸோ இப்போ யோகாவை நீங்களும் இவ்வளோ மணி மேக்கிங்காக ஆக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒரு சிலருக்கு உருவாகுது சார். யங்ஸ்டர்ஸே சொல்கிறாங்க அது ஒரு மணி மேக்கிங் பிஸ்னஸ் ஆயிடுச்சு யோகா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் சொல்லாமே கேள்வி கேட்டீங்க இல்லையா? இப்போது நீங்கள் ஃப்ரீயாக பண்ணணும்னா இப்போ கூட கிராமங்களில் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம், அங்கே போய் பண்ணணும். நீங்கள் சென்னையில் ஏர் கண்டிஷன் ஹாலில் ப்ரோக்ராம் பண்ணணும் உங்களுக்கு, இல்லைன்னா உங்களால் உட்கார முடியாது. ஆனால் ஃப்ரீயாக நடக்கணும். ஃப்ரீயானா ஒரு டைமில் ஃப்ரீயாக பண்ணோம் எல்லாருக்கு. அப்போ என்ன பண்ணாங்க மக்கள், எப்படி ஒரு சினிமாவில் போனால் எப்படி நடுவில் பீடி பிடிச்சிக்கணுன்னா வெளியே போகிறாங்க, அப்படி ஆரம்பித்தாங்க. அதுக்கு நாம் இன்னொன்று பண்ணோம், நீங்கள் உங்கள் இன்கம் என்ன இருக்குது அதில் 10% கொடுக்கணும், இல்லைன்னு நாம் சொல்லி கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம். அப்போ என்கிட்ட எப்படி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட போகிறாங்க அப்படி 100 பொய் வச்சு வந்தாங்க. அது வேண்டான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இப்போது ஒரு ஒரு ஊரில் தோராயமாக ஒரு சாமானிய ஒரு வருமானம் எவ்வளோ இருக்குது கொஞ்சம் பாதிக்கணும் அவருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு நம்ம நாட்டில், நீங்கள் வந்தீங்க நான் 7 நாள் கிளாஸ் பண்ணுறேன்னு சொன்னால் உங்கள் நம்பி நாம் நம்ம டீச்சர்ஸ் யார் ஒரு காசு வாங்கலை, எல்லாமே டெடிக்கேட்டட் வாலண்டியர்ஸ், ஃபுல் டைம் வாலண்டியர்ஸ். ப்ரொஃபஷனலாக யார் டீச் பண்ணல, யாருக்கு ஒரு காசு சம்பாதனை இல்லை. அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்தவங்க நான் வர 7 நாள்னு சொன்னி வந்து உட்காந்தீங்க, பாதியில் ஓடி போவாங்க, என்னென்னமோ வந்தால் இன்னொரு சினிமா வந்தால் ஓடிடுவீங்க. இந்த டெடிக்கேஷனுக்கு என்ன வேல்யூன்னு கேட்குறேன். நாம் எல்லாமே எப்படின்னா இதுவரைக்கும் நீங்கள் யோசித்து பார்க்கணும் எப்படி நடந்துருக்கணும். நீ 37 வருஷத்துலேயே நான் சொல்லி கொடுத்தே இருக்கிறேன், இதுவரைக்கும் ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் நான் கேன்சல் பண்ணலை. ஒரே ஒரு 37 வருஷத்தில் ஒரு நாள் உடல் நல்லா இல்லாமல் இருக்க முடியாதா, ஒரு ஃபீவர் வர முடியாதா, ஒரு சளி பிடிக்காதா, ஏதோ ஒன்று இருக்காதா, இல்லை நம்ம வீட்டில் யாரும் சாக மாட்டாங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டாங்களா, ரிலேட்டிவ்ஸ் ஆக மாட்டாங்களா, எதே நடந்தாலும் எங்கள் அம்மா போனாலும் கிளாஸ் இருந்தால் போய் பார்த்துட்டு வந்தேன் நான். இப்படி இருக்கிறப்போ நீங்கள் விருப்பத்துக்கு வந்து போனால் என்ன இருக்கும்னு கேட்குறேன். என்னத்துக்குன்னா இது அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் சொல்லிக் கொடுக்க முடியாது இந்த தன்மை. என்னதுக்குன்னா அனுபவபூர்ணமான தன்மை. அவருக்கு நன்மை வராது, நமக்கு நன்மை வராது. ஸோ கமிட்மெண்ட் இல்லாதனால ஃபஸ்ட்டு 2 ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் ஃபீஸ். அதுக்கப்புறம் ஃபீஸ் இல்லையே அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கு. என்னத்துக்குன்னா அதுக்குள்ளே புரிஞ்சுடுவாங்க அவர் எவ்வளோ ஆழமானதுன்னு புரிஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கேளுங்க சமயமாக எல்லாம் மித்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நடக்குது, எந்த ஃபீஸ் இல்லையே. சூல்ராஜா MBBS ஒரு படத்தில் கமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள நம்பு, கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்கிறவங்கள நம்பு, ஆனால் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறவங்கள நம்பாதான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சினிமாவில் சொன்னது எல்லாமே நான் ஐ டோன்ட் ஹவ் டு டைசெக்ட் இட். முக்கியமாக இந்த பாப்புலர் கல்ச்சர் போகணும் தமிழ்நாட்டில். சினிமாவில் சொன்னது பெரிய தத்துவம் நினச்சிக்கிறாங்க. அவர் எந்த நோக்கத்தில் சொன்னாங்களோ எந்த கான்டெக்ஸ்டில் சொன்னாங்களோ எனக்கு தெரியாது, அந்த ஸ்டேட்மெண்ட் பற்றி நாம் காமெண்ட் பண்ண வேண்டாம். பட் ஜென்ரலாக நான் சொல்கிறது, சினிமாவிலே போய் தத்துவம் கற்றுக்க போகிறீங்களா? சினிமாவிலே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போய் பார்க்குறீங்க வர்றீங்க அந்த அளவுக்கு இருக்கணும். இது சினிமா பார்த்தே அதே தத்துவம், அதே போதனை, அதே அரசியல் எல்லாமே ஆயிடுச்சு. அது கொஞ்சம் மாறணும் நம்ம நாட்டில். சார் எனக்கு பர்சனலாக இந்த ஸ்டேட்மெண்ட் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு கேட்டகரி, கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு கேட்டகரி, ஆனால் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறது சரியா? ஏன்னா நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்தியாவிலே ஒரு சிலர், அவங்கள பற்றி உங்களோட ஒப்பீனியன். அவர் என்ன சொன்னாங்களோ தெரியல. முக்கியமாக தெரியாத விஷயம் தெரியாதுன்னு சொல்கிற ஆள் தானே உண்மையான ஆள். இருக்கிறாங்கன்னு சொல்கிறது இல்லைன்னு சொல்கிறது தெரியலன்னு சொல்லுங்கள், என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். ஸோ அப்போ உங்களை பொறுத்தவரை கடவுள் இருக்காரா இல்லையானா தெரியல? நான் சொல்லலையே அப்படி. நான் சொல்கிறது மக்களுக்கு நமக்கு எது தெரியாதோ அதை தெரியாதுன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வரும். தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் வந்தால் தேடுதல் வரும். தேடுதல் வந்தால் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த தேடுதல் தூண்டணுன்றது மட்டும்தான் நம்ம நோக்கம். எப்படி இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் இல்லை நானும் நீங்களோ உருவாக்கலை, நான் வர்றதுக்கு முன்னாடி இருந்தானே ஏதோ ஒன்று உருவாக்கி இருக்குது.
மனிதனாக இருக்கிறதுனால நீங்கள் பெரிய மனிதன் அங்கே உட்காந்து பண்ணிக்கிறான்னு நினச்சிக்கிறீங்க. இது குழந்தைத்தனம், அவ்வளோதான். இப்படியே ஒரு நாள் இது 20-50 நடந்த விஷயம். இது உலகத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அது இது எல்லாம் பண்ணி ஒரு நாள் கடவுள்கிட்டே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் சொன்னாங்க, ஐயா இதுவரைக்கும் நீங்கள் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க படைத்தல், ஆனால் இப்போ நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நாம் பண்ண முடியும், நீங்கள் ரிட்டையர் ஆகிக்கணும் தானே சொன்னாங்க. அதுக்கு கடவுள் சொன்னாங்க, ஓ அப்படியா, என்ன பண்ண முடியும் நீங்கன்னு கேட்டாங்க. இவர் பாருங்க, நாம் உயிரே உருவாக்க முடியும்னு சொன்னாங்க. அப்படின்னா ஒரு டெமன்ஸ்ட்ரேஷன் கொடுங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் மண் எடுத்து அப்படி இப்படி பண்ணி ஒரு குழந்தை மாதிரி பண்ணி அதில் எதேதோ ஃபார்முலா போட்டு அது பண்ணி இது பண்ணி குழந்தை மேன் அளந்துருச்சு. கடவுள் பார்த்த, பரவாயில்ல நல்லாவே பண்ணிங்க, ஆனால் முதல்ல உங்களதே மண் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. என்னுடைய மண் தானே யூஸ் பண்ணுறீங்க, மண் முதல்ல உங்களதே உருவாக்குங்கன்னு சொன்னாங்க. இப்படி தான் நாம் நம்ம காரண அறிவில் சும்மா நாலு விஷயம் நாம் பண்ண முடியும்னா, நாமே தான் பிரபஞ்சமே உருவாக்குறோன்னு நினச்சிக்கிறோம். இன்னொருத்தர் ஓ அங்கே ஒரு பெரிய ஆள் இருக்கிறாங்க அவர் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. எல்லாம் முடிவு தானே, தெரியாத விஷயத்தை பற்றி முடிவு தானே எடுத்துக்கிறீங்க. எதுக்கு தெரியாதுன்னு சொல்கிற அளவுக்கு பக்கம் வரலையே. தெரியாதுன்னு சொன்னால் தேடுதல் வந்துடுமா இல்லையா? இந்த தேடுதலில் உங்கள் புத்தி, உங்கள் கூர்மை, உங்கள் உயிர் கூர்மை எல்லாமே தீவிரமாக இருக்கும். இதில் வாழ்க்கைக்கு ஒரு வழி இருக்குது. இந்த முடிவு அந்த முடிவு எடுத்தால் ஒருத்தருக்கு கடவுள் இருக்கிறாங்க நம்பிக்கை, இன்னொருத்தருக்கு இல்லைன்னு நம்பிக்கை. ரெண்டு பேருக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை, தெரியாததை நம்புகிறாங்க அவ்வளோதான். நம்பிக்கைன்னு என்ன அர்த்தம்? எனக்கு எதுலேயோ ஒன்று நம்பிக்கைன்னு என்ன அர்த்தம்? தெரியாத விஷயம் முடிவெடுத்திருக்கிறேன்னு தானே அர்த்தம். அப்படின்னா பொய் தானே நான்? எதுக்கு இந்த பொய்? உண்மை தேடுதலில் இருக்கலாமே. எந்த அளவுக்கு போகிறோமோ இந்த வாழ்க்கையில் பார்க்கலாமே. இந்த தேடுதல் தீவிரமாக வச்சுருந்தா எந்த அளவுக்கு போதும் இந்த உயிர் பார்க்கலாமே. அதுக்கு பதில் முடிவெடுத்து இது ஒரு முடிவு அது ஒரு முடிவான்னு போயே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது வாழ்க்கையில் தேடல் தான் முக்கியம் அப்படின்றது தான். தேடுதல் இருந்தால் தானே வளர்ச்சி. சத்குரு.